தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு 10 ரூபாய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க, அந்த 10 ரூபாய் 2 வருஷத்துக்கு அப்புறம் 1 லட்சம் ரூபாயா கிடைச்சா எப்படி இருக்கும்? இது கேட்கும் போதே கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும். பட் ஆனா இந்த விஷயம் இப்ப பிராக்டிக்கலா வந்து நடந்துகிட்டு இருக்கு. கிரிப்டோ கரன்சி அப்படின்ற ஒரு விஷயத்துல, கிரிப்டோ கரன்சினா ஃபர்ஸ்ட் என்ன, இந்த கிரிப்டோ கரன்சியை எங்க வாங்குறது, எங்க விற்கிறது, பிட்காயின் சொல்றாங்களே அப்படின்னா என்ன, இந்த கிரிப்டோ கரன்சி மூலமா நம்மளால பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்கு. ஸோ இதை எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கிரிப்டோ கரன்சி மூலமா நீங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லித்தர போறேன். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? கிரிப்டோ கரன்சி அப்படின்றது ஒரு விர்ச்சுவல் இல்லை ஒரு டிஜிட்டல் மணி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும், ஃபோன்பே பேடிஎம்லாம் நம்மள்ட்ட ஒரு 10,000 ரூபாய் காசு இருக்குன்னு வச்சுப்போம். பட் ஆனால் அந்த காசு வந்து நம்ம கையில் கேஷாக இருக்காது, 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டாக கிடையாது, அது வந்து டிஜிட்டலாக இருக்கும், நம்ம கண்ணுக்கே தெரியாது. அதே மாதிரி தான் இந்த கிரிப்டோ கரன்சியும், இதுவும் வந்து ஒரு டிஜிட்டல் மணி தான், நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் நம்மள்ட்ட காசு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த கிரிப்டோ கரன்சியை கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கவர்மெண்ட்டுமே ஓரளவுக்கு அப்ரூவல் பண்ணிட்டாங்க. சோ இது வந்து எந்த கவர்மெண்ட் கீழயுமே வராது. இப்ப வந்து இந்தியாவில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரூபீஸ் எல்லாமே வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரும். அதே அமெரிக்காவில் பாத்தீங்க அப்படின்னா டாலர்ஸ் எல்லாமே யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரும். ஆனா இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்ற விஷயம் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம், யாரோட கண்ட்ரோலுக்கு கீழேயும் வந்து வராது. சோ இந்த கிரிப்டோ கரன்சி எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள மைனிங், செயின் பிளாக்கிங் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசுற மாதிரி இருக்கும். சோ இதை இந்த வீடியோவில் பேச வேண்டாம். இதை பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்ம இன்னொரு தனி வீடியோவா இதுக்கு போடலாம். சரி, ஓகே. இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசும்போது கூடவே பிட்காயின் அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. பிட்காயின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சியில் கிட்டத்தட்ட 1000 டைப் ஆஃப் மணிஸ் வந்து இருக்கு. அதில் ஒரு டைப் தான் பிட்காயின் அப்படின்ற விஷயம், அதாவது லைட் காயின், பிட்காயின், அதுக்கப்புறம் ஜி கேஷ் அப்படின்ட்டு நிறைய விதமான மணிஸ் வந்து இந்த கிரிப்டோ கரன்சிக்குள்ளே வந்து இருக்கு. நிறைய பேர் பிட்காயினை மட்டும் குறிப்பிட்டு பேசுறதுக்கான முக்கியமான காரணம் அதனோட க்ரோத் தான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10,000 ரூபாயில் இருந்த இதனோட வேல்யூ வந்து இன்னைக்கு வந்து பல லட்சங்களை தாண்டி போயிட்டு இருக்கு. அதனால தான் இந்த பிட்காயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் டீட்டெயில்டாக நம்ம பேசுகிறோம். இந்த பிட்காயின் அப்படின்ற விஷயம் எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா அப்படின்ற ஒரு கார் கம்பெனி இருக்கு, இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. ஸோ இவங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, நீங்கள் எங்கள்கிட்ட கார் வாங்கும்போது நீங்கள் வந்து பிட்காயினை கொடுத்து கார் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, அவ்வளோ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டெஸ்லா கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல பில்லியன் டாலர்ஸை வந்து இந்த கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியில் இருக்க அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ் பார்த்துடலாம். கிரிப்டோ கரன்சியில் இருக்க ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இதனோட க்ரோத் தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்த வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20,000 ரூபாய் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வந்து சம்பாரிச்சிட்டான். ஸோ அந்த அளவுக்கான ஒரு க்ரோத் வந்து இருக்கும். வேலை செஞ்சால் கூட சத்தியமாக நம்ம அவ்வளோ காசுலாம் சம்பாதிக்க முடியாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். கிரிப்டோ கரன்சியில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனோட வேல்யூ வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிடும், அடுத்த நாள் வந்து அப்படியே கீழே வந்துடும். இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்லேயே இருக்கும். இதுவே நம்மள்கிட்ட கையில் வந்து ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 100 ரூபாயோட வேல்யூ வந்து 100 ரூபாயிலே தான் இருக்கும், அது கீழே மேலெலாம் வந்து இறங்காது. ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதை விட முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதில் நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் நான் வந்து உங்களுக்கு பிட்காயின் வாங்கி தரேன் அப்படின்லாம் காசை பிடிங்கிட்டு ஓடுற கும்பல்லாம் நிறைய இப்போ வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் நாம் ஏதாவது சீக்கணும் அப்படின்னாலும் சீன் ஆகிடுவோம். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் கீழே இருந்து மேலே போனவங்களும் இருக்காங்க, மேலே இருந்து கீழே வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன அப்படின்ட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்குள்ளாரே வரணும். சரிப்பா, கிரிப்டோ கரன்சிலாம் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துறாங்கலாம் சொல்கிறேன், அப்போ நான் கிரிப்டோ கரன்சியை எங்கே வாங்குறது, எங்கே விற்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்பிக்கையான பிளாட்ஃபார்ம், நிறைய நம்பிக்கையான ட்ரேடிங் ஆப்பு, எக்ஸ்சேஞ்சஸ்லாம் நிறைய இருக்குது. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்க ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின் ஸ்விச் குபேர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பில் நம்ம இனிஷியலாக சைன் அப் பண்ணும்போதே நம்ம 50 ரூபாய் மதிப்புள்ள பிட்காயின் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே வந்து தராங்க. ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த ஆப்பில் எப்படி கிரிப்டோ கரன்சி வாங்குறது, எப்படி விற்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை நம்ம ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்மளோட மொபைல் நம்பர்லாம் கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் வாலெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்மளோட பேசிக் டீட்டெயில், நம்மளோட பேர், டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டு நம்பர் அண்ட் நம்மளோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நம்மளோட ஐடி கார்டு, இது எல்லாத்தையுமே கொடுத்து இதை வந்து வெரிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாலெட்டுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து இந்த வாலெட்டுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணும். உங்களோட யூபிஐ ஐடி இல்லைனா இன்டர்நெட் பேங்கிங் இந்த மாதிரி எதை வேணாலும் யூஸ் பண்ணி உங்களோட இந்த வாலெட்டை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட வாலெட்டை ரீசார்ஜ் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் வந்து இப்போ கிரிப்டோ கரன்சி வாங்கலாம். இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான கிரிப்டோ கரன்சி வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ பிட்காயின் வந்து
வாங்க போறேன் அப்படின்னா பிட்காயின் அப்படின்றத செலக்ட் பண்ணோம்னா பிட்காயினோட வேல்யூ வந்து கடைசி ஒரு வாரத்தில் எவ்வளோ இருந்தது, ஒரு மாதத்தில் எப்படி போயிருக்கு, அண்ட் ஒரு வருஷத்தில் எப்படி போயிருக்கு அப்படின்ட்டு அதனோட கிராஃப் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வாங்க தான் போகிறோம். பை அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கேட்கும். நீங்கள் வந்து மினிமம் 100 ரூபாயிலிருந்து கூட நீங்கள் பிட்காயின் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ 100 இல்லை 1000 இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ நீங்கள் வாங்க போகிற வேல்யூ வந்து கொடுத்துட்டு கீழே வந்து ப்ரிவியூ பை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண அந்த ருப்பிக்கு எவ்வளோ பிட்காயின் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஓகேவா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பை நவுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிட்காயினை வாங்கிட்டீங்க, நம்பத்தகுந்த வகையில் வாங்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சரி ஓகேப்பா, இப்போ நான் வந்து பிட்காயினை வாங்கிட்டேன், இது மூலிமா நான் எப்படி ப்ராஃபிட் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிட்காயினோட ரேட் வந்து மார்க்கெட்டில் டெய்லி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு பிட்காயினோட ரேட் வந்து 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இது வந்து இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சோ இல்லை ஒரு 2 மாதம் கழிச்சோ இந்த பிட்காயினோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் அந்த பிட்காயினை வந்து சேல் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு பிட்காயின் வாங்கினீங்க, இன்றைக்கி வந்து அது 50,000 ரூபாய்க்கு விற்றுட்டீங்க அப்படின்னா அதனோட ப்ராஃபிட் வந்து 40,000 ரூபாய். ஸோ இதில் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த பிட்காயினோட வேல்யூ வந்து மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம், அதை நாம் தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறீங்க இல்லையா, இந்த ப்ராஃபிட்டை டைரெக்டாக இந்த ஆப்லேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக உங்களால் விட்ரால் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி போடுறேன் ஒரு 10,000 ரூபா போட்டேன், எனக்கு இன்னும் ஒரு மாதத்தில் இல்லை ஒரு 10 நாள்லேயே எனக்கு வந்து இன்னொரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் வேணும் அப்படின்னா அது கிடைக்காது. ஸோ போட்டுட்டு ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டாக பார்க்கலாம். அண்ட் இதை தவிர இந்த ஆப்பில் உங்களுக்கு ஃப்ரீயாக பிட்காயினும் வந்து தராங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேயே கீழே கிஃப்ட் ஐக்கான் பண்ணி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணி அவர் வந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு 50 ரூபாய் மதிப்புள்ள பிட்காயினை வந்து உங்களுக்கு வந்து உங்களோட வாலெட்டில் வந்து ஏற்றுவாங்க. ஸோ இது மூலிமாவும் நீங்கள் வந்து 48 மணி நேரத்தில் நீங்கள் 10 ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் பிட்காயினை வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த காயின் ஸ்விட்ச் குபேர் ஆப்பை பற்றி நான் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னா அவங்களே தனியாக ஒரு யூடியூப் சேனலை வச்சிருக்காங்க, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க போடுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்படி ட்ரேடிங் பண்ணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். அந்த சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா கிரிப்டோ கரன்சினா என்ன, இதை எப்படி வாங்கணும், இதை எப்படி விற்கணும், இதில் எப்படி ப்ராஃபிட் சம்பாதிக்கணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இது வரைக்கும் சொன்ன இந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இல்லை டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்குன்ட்டு தனியாகவே ஒரு வீடியோ கூட நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வைங்க, அவங்களும் கிரிப்டோ கரன்சினா என்ன, இதில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.